ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ராஜ்மா கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட மார்னிங் ரொட்டீனையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நான் ஒரு ஆடியோ புக் கேட்டுகிட்டே வந்து சமைச்சிட்ருக்கேன். இந்த சவுண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுன்னா என்கிட்ட சொன்னதாக எனக்கு தெரியும். ராஜ்மா வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஊற போடலைன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் சுடுதண்ணியில் இருக்கணும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு உங்கள்கிட்ட இருந்தால், பட்டர் பீன்ஸையும் அல்லது வந்து பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இதெல்லாமே வந்து சிம்மில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சைட் பை சைடு வந்து ரைஸ் வச்சுருக்கேன் லஞ்ச் பாக்ஸுக்காக. என் பையனுக்கு வந்து பல் இல்லை, ஸோ வந்து அவனுக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை சுட்டு மற்றவங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டிருக்கேன் காலையில். சரியாக முளைக்கல அவனுக்கு பல், அவனால் இதை கடித்து சாப்பிட முடியாது சப்பாத்தியை. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நெய்யையும் சேர்த்துக்க போகிறோம். நெய் வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்குமே வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சேனலில் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் அதோட வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் சின்ன சின்ன, அதாவது எடிட்டிங்கில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஓவராலாக சின்ன சின்ன இது மிஸ் பண்ணியிருப்பேன் நான், அல்லது இடம் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஆனியன், மற்ற நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வீட்டில் நானும் என் ரெண்டு குழந்தைங்க தான் இருக்கோம். ஸோ வந்து நானே அவங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது எல்லாமே பண்ணுறனால இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். என் பையனையும் இடையில இடையில பார்த்துட்டே இருக்கேன், அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது சமைக்க. நான் வந்து மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, சில்லி பவுடர், மட்டன் மசாலா, இந்த மூணையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த ஸ்டெப்லேயே வந்து என்னென்னா கஸ்தூரி மேத்தி வந்து லைட்டாக பவுடர் தூ வச்சதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நான் 4 விசிலுக்கு வைக்க போகிறேன். இப்போ நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தோசை சுட்டி எடுத்துகிட்டு போய் நான் வந்து என் பையனுக்கு ஊட்டிட்டுருக்கேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து காலையிலேயே அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்க வயிற்றை நிறச்சிட்டோம்னாலே ஓரளவு அவங்க அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப நச நசன்னு அழுகாமல் இருப்பாங்க. வயிறு நிறைஞ்சாலுமே எப்பவுமே கையிலே இருக்கணும், நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். அவனுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்யூச்சரில் அவன் சமைக்கிற மாதிரி, எல்லாம் அவனோட ஹெல்ப்போடு சமைக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். என் பொண்ணு வந்து சமைச்ச வீடியோ வந்து நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதை வந்து பர்சனலாக வச்சுருந்தேன், ப்ரைவேட்டில் வச்சுருந்தேன். அப்புறமா அதை டெலீட் பண்ணிட்டேன். அதாவது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் அதை டெலீட் பண்ணேன். அதை நானாக டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணேன். அப்போ பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது என்னோடய ஃபோனில் கூட இல்லை, இருந்தாலும் வந்து அது ஒரு மெமரியாக இருக்கும்ல. இது வந்து என்னோடய குழந்தைங்க, நான் என் காலத்துக்கு அப்புறம் பேரம்பேத்தி யார் வந்தும் இந்த சேனல் பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் அதை வந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காக மாற்றும் போது தான் அதை வந்து மற்றவங்க பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு.
நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் எல்லோரும் கேட்ட மாதிரி வீடியோஸ் வந்து ஒன்று ஒன்றா நான் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டால் நானும் அதுக்கு ரெலவெண்ட்டாக போடுவேன். உங்கள் கமெண்ட்ஸும் லைக்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட மெமரி இல்லாமல் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி என்றைக்குனாலும் அதை வந்து நான் பார்த்துக்க முடியும். என்னோடய அடுத்து வர எல்லா ஜென்ரேஷனுக்கும் இது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போவே சேனலோட ஹீரோ வந்து என் பையன்தான். அவனோட வீடியோஸ் போட ஆரம்பிச்சுக்கோன்னா வியூஸே வர ஆரம்பிச்சிது. குக்கிங் வீடியோஸை காட்டிலும் அவனோட ஷார்ட்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக வியூஸ் வருது. இப்போ வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவியில் வந்து நான் புதினா கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்க போகிறேன். நான் ஃபைனலாக தான் அதை வந்து போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி நீங்கள் ஃபைனல் ஸ்டெப்லேயும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் வெந்தயக்கீரை இருந்தால் கூட அதை ட்ரை பண்ணி நீங்கள் போடலாம். அதுதான் வந்து கஸ்தூரி மேத்தி. சைட் பை சைட் சமைக்கும் போது நம்ம நிறைய சமைக்கிற மாதிரி இருக்காது. இதுக்கப்புறம் வந்து நான் காலிஃப்ளவர் சைட் டிஷ் வந்து பண்ணுறேன். அது இன்க்ளூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு. கீழே என் பையன் டிஸ்டர்ப் பண்ணதை அப்படியே எடுத்துகிட்டு இடையில பண்ணும்போது அது மிஸ் ஆயிடுச்சு. ராஜ்மா கிரேவி அடிக்கடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து லோ கொலஸ்ட்ரால் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.